ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே எப்படி மேயோனைஸ் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெண்டு முட்டை. ரெண்டு முட்டைக்கு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் ஹாஃப் கப் அளவுக்கு நம்ம சமைக்கிற ஆயில் தான் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. அடுத்து பெப்பர், ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கடுகு பொடிச்சு வச்சுக்கணும். ரெண்டே ரெண்டு பூண்டு. அடுத்து உப்பு தேவையான அளவு, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அது அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து அரை ஸ்பூன் சர்க்கரை, ஜாஸ்தி போடக்கூடாது, அரை ஸ்பூன் சர்க்கரை மட்டும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் நம்ம வச்சுருக்க ரெண்டு முட்டை மட்டும் இப்போ நான் உடச்சி ஊற்றிருக்கேன். வேறு எதுவுமே இப்போ வந்து நான் ஆட் பண்ணல. இந்த ரெண்டு முட்டை மட்டும் இப்போ நம்ம நல்லா அடித்து எடுத்துடலாம். இப்போ முட்டை நல்லா இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க பெப்பர் தூளில், நான் ஒரு ஸ்பூன் வச்சுருந்தேன் இல்லையா, அதில் அரை ஸ்பூன் பெப்பர் தூள் மட்டும் போடுங்க. அதே மாதிரி கடுகும் அரை ஸ்பூன் கடுகு, பொடிச்ச கடுகு அரை ஸ்பூன். அடுத்து ரெண்டு பூண்டு. அடுத்து நம்ம வச்சிருக்க அரை ஸ்பூன் சர்க்கரை, உப்பு. இப்போ நம்ம இதையும் வந்துட்டு ஒரு தடவை அடிச்செடுத்துடலாம். எப்பவுமே வந்து ரொம்ப ஜாஸ்தி அடிக்காதீங்க, ஃபர்ஸ்ட்ல வச்சு அடிங்க போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸில் வந்து நான் ஒரு அரை லெமன் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஒரு அரை லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அரை லெமனோட ஜூஸ் இதில் ஊற்றிடணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க ஆயிலை வந்துட்டு அஞ்சு பாகமாக பிரித்து, இந்த வந்து இந்த அரை கப் ஆயில் தான் வேணும். ஆனால் வந்து அதை அஞ்சு தடவையாக பிரித்து பிரித்து நம்ம ஊற்றி அடிக்கணும். 30 செகண்ட்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை பிரித்து பிரித்து ஆயில் ஊற்றி ஊற்றி அடிக்கணும். இப்போ நான் ஒரு தடவை ஊற்றிட்டேன். இப்போ நம்ம இதை அடிச்சுட்டு அடுத்த தடவை ஊற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் மறுபடியும் ஆயில் ஊற்றுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஆயில் ஊற்ற ஊற்ற தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேயனைஸ் மாதிரி நல்லா கட்டியாகி வரும். மறுபடியும் அடிக்கல, இந்த ஆயில் தீர்ற வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் நிறுத்தி நிறுத்தி அடிச்சுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 80% வந்து மேயனைஸோட கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து இன்னும் கொஞ்சமாக ஆயில் மீதி இருக்குது. இந்த ஆயிலை வந்து இப்போ நான் ஃபுல்லாக ஊற்றிடுறேன். அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட்டு. இப்போ நம்ம மறுபடியும் அடிச்செடுத்துடலாம். ஹோம்மேட் மேயனைஸ் இங்கே பாருங்கள். நம்ம மேயனைஸ் வேணும்னா நம்ம வந்துட்டு நம்ம கடையில் தான் வாங்கணும்னு கிடையாது. ரொம்ப கம்மியான செலவில் நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்துட்டு மேயனைஸ் வீட்லேயே அடிச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.